ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய தமிழ் கிச்சன் இன்றைக்கி ராய தமிழ் கிச்சனில் நம்ம சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ குக்கிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத டிப்ஸாக கூட இருக்கலாம் நீங்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து இந்த டிப்ஸை வந்து இந்த சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உபயோகமான டிப்ஸு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசிலையும் நல்ல ஒரு டிப்ஸு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்ஸு பார்த்திங்கன்னா சூப்பரான குக்கிங் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பொலவு ரைஸ்னாலும் சரி நைர் சோறுனாலும் சரி எப்படி ஒயிட் கலரில் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா டேஸ்டியான முறையில் செய்யலான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பாய் வீட்டு பொலவ சோறு சாப்பிட்ருப்பீங்களா அந்த சோறு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அதே டேஸ்ட்டில் கல்யாணக்காரங்க வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கலர் மாறாமல் எப்படி ஆக்குறாங்கன்னு சொல்ல போகிறேன் டிப்ஸோடு இப்போ எண்ணெயோ நெய்யும் ஆட் பண்ணிக்கணும் பொல சொருக்கு எப்போவுமே அதில் பட்டை இலகா கிராம்புரு சோத்தி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கிடைக்கும் வெங்காயத்தை நம்ம வந்து நெய் சொருக்கு வெட்ட பார்த்து நல்லா ஷார்ப்பாக வெட்டிக்கணும் போட்டோன்னே வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டினா தான் நல்லா வந்து ஷா ஷார்ப்பாக வெட்டினா தான் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சட்டுன்னு வதங்கிடும் கொஞ்சமாக எப்போவுமே வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து நல்லா கருகாமல் அழகாக வதங்கி வரும் இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நான் வந்து மூணு கப்பு ரைஸ் சேர்க்க போகிறேன் அதனால் நான் மூணு ஸ்பூனு டீ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கணக்கில் நம்ம ஆட் பண்ணோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் பிக்னஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ அரிசி போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் அளவில் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து கப்பு கணக்கில் தான் ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு கப்பு நான் வந்து இந்த ஆரஞ்சு கப்பால் மூணு கப்பும் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு நாலரை கப்பு தான் நான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நான் எடுத்திருக்கேன் அப்போ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம நாலரை கிளாஸ் தண்ணிக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு மூன்று கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து நான் டிப்ஸுன்னு சொன்னேன்ல சூப்பரான ஒரு டிப்ஸு இப்போ புலவர் ரைஸ் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் ஒயிட் கலராக வரத்துக்கு நம்ம ஒரு கப்பும் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும் நாலு நா மூன்றரை கப்பு தண்ணியும் ஒரு கப்பும் நான் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொழுவு ரைஸ் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒயிட் கலராகவும் நல்ல டேஸ்டியாகவும் நீங்கள் வந்து கல்யாணத்தில் சாப்பிட்ற அந்த அதே பொழுவு ரைஸை பாய் வீட்டு கல்யாணம் சாப்பிட்ற அதே பொழுவு ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பச்சை மிளனாலும் கொத்தி தள்ளைனாலும் புதினாவும் ஆட் பண்ணிக்கணும் நுரை கட்டின உடனேனே நம்ம அரிசி போட்டுணும் கொதிக்க விட்டுறக்கூடாது நுரை கட்டுற நேரத்துலையே நம்ம அரிசியை போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட திரியாகாமல் சோறு வந்து பர்ஃபெக்டாக அழகாக வரும் இந்த மெத்தடை நீங்கள் ச ட்ரை பண்ணி பொலோ ரைஸு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சோறு க கரெக்டாக தண்ணி தம்மி எழுத்துக்கிச்சு இப்போ நம்ம லைட்டாக வந்து பெரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு தோசைக்கல்ல வச்சு தம் போட்டுற வேண்டியது தான் நார்மலாக தோசைக்கல்ல தம் போட்டோம்னா சோறு வந்து நல்லா வந்து இதாக வந்துடும் உதிரி உதிரியாக உங்களுக்கு டென் மினிட்ஸில் வந்து இப்போ நான் டென் மினிட்ஸ் தம் போட்டுட்டேன் ஆறுனவனையும் பொலவு ரைஸ் பாய் வீட்டு புலவு ரைஸ் சூப்பராக டேஸ்டியாக வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டிப்ஸுக்கு போகலாம் இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் வந்து கொஞ்சம் கூட கவுச்சி இல்லாமல் நம்ம சூப்பராக கிரேவியோ குழம்பு செய்கிறதுக்கோ ஃப்ரை பண்ணுறதுக்கோ நம்ம எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் சிக்கனில் கவுச்சி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முக்கியமாக வந்து கொத்தமல்லித்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அந்த சிக்கனை நல்லா பெரட்டிட்டு நீங்கள் கழுவிட்டு நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு சிக்கனில் அந்த கவுச்சி வாடையே இருக்காது அந்த மொச்ச வாடை சொல்லுவாங்க அது வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இப்போ கோழிக்கறியே நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவி எடுத்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எது வேணாலும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த கோழிக்கறியில் இருக்கிற அந்த மொச்சை வாடை வரவே வராது இந்த மாதிரி நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நல்லா சிக்கனை கத்தியால் கீறிக்கணும் கீறிக்கிட்டால் தான் நல்லா மசாலா ஏறிட்டு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கீறிட்டு அப்புறம் பெறட்டுங்க நம்ம சிக்கனில் எந்த பொருள் சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும்னு நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு ஈஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சோள மாவு கடல மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் சூப்பரான சீக்ரெட்டான சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் போட்டு ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்பவே மாட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை பெரட்டுறதுக்கு எப்போவுமே நம்ம எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து பெரட்டிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா சிக் நீங்கள் உங்கள் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு வினிகர் ஆட் பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா சாஃப்டாகவும் கிரிப்ஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடையும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த கீரி வச்சுருக்க சிக்கனையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெர பெரட்டிட்டு ஒன் ஹவரில் நம்ம ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருளாலேயே நம்மளுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் நம்ம கீறுறதால மசாலா சீக்கிரம் ஏறிவிடும் இங்கே இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் சரி இல்லை தவாவில் வச்சு மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் சரி ச நல்ல மொறு மொருண்டு டேஸ்ட்டாக வரும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸுக்கு போகலாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் வாங்கினா சீக்கிரம் வதங்கி போயிடும் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த மாதிரி வதங்குற பீட்ரூட்டு கேரட்டை எப்படி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள் நீங்களே உங்களுக்கு எப்படி இந்த இது நான் மின்கூட்டியே வெட்டி வச்சிருந்தேன் எப்படி வதங்கி போயிருக்கு பாருங்கள் இது எப்படி நான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறேன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் நார்மலான வாட்டர் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வினிக்கிறோம் கொஞ்சமாக உப்பாக ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும் வதங்கினேன் கேரட்டுன்னாலும் சரி பீட்ரோட்டுனாலும் சரி அப்படி ஃப்ரெஷ்ஷாகிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் வச்சேன் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு பாருங்கள் பீட்ரோட்டு நம்மளுக்கு ஊற வச்ச உடனேயுமே எப்படி காஞ்சி போன பீட்ரோட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வதங்கி போனேன் கேரட்டோ பீட்ரோட்டோ இருந்து அதை அடுக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிச்ச முருங்கைக்கீரை தான் நம்ம வந்து செய்கிறேன் நான் முருங்கைக்கீரைக்கு எப்படியெல்லாம் செய் செய்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி முருங்கைக்கீரை ஆக்குவீங்களோ அந்த தெரியல ஆக்கிக்கோங்க இந்த மு இந்த முருங்கைக்கீரை வந்து சுத்தமாக நிறம் மாறாமல் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியாக வர்றதுக்கு ஒரு நல்ல டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நார்மலான வாட்டரை ஆட் பண்ணுறதோட முருங்கைக்கீரைக்கு வந்து நம்ம அரிசி வாட்டர் ஆட் பண்ணோம்னா அந்த முருங்கைக்கீரை ஆக்க பார்த்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம கீரை எது செஞ்சாலும் நிறம் மாறி போய்டும் அந்த மாதிரி நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கீரை வந்து கொஞ்சம் கூட நிறம் மாறாது கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை அவுத்தி கீரைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அது வந்து சாப்பிட்டா ஆகிறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து சோடா உப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கீரை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை கிடைக்கும் கொஞ்சம் கூட கலர் மாறாது சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கதால் நீங்களே பாருங்கள் முருங்கைக்கீரை என்னுடைய கீரை எப்படி கலர் மாறாமல் அப்படியே இருக்குதுன்னு நான் நார்மலாகவே முருங்கைக்கீரை போட்டு நான் பாசிப்பரு போட்டு தான் முருங்கைக்கீரை கீரை ஆக்க போகிறேன் முருங்கை வந்து நம்ம அரைக்கிறதை விட இந்த மாதிரி கத்திரிக்கோழால் நம்ம பொடிசாக வெட்டி விட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த கீரைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கீரையை ஆக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் முருங்கை கீரை கண்டிப்பாக கலர் மாறிடும் ஆனால் நீங்கள் சுகர் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் இது தேங்காய் நம்ம வாங்கினோம்னா ரெண்டு மூணு நாளில் நம்ம வீட்டில் வச்சோம்னா இது உடனே கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியில் முழுகிற மாதிரி வச்சுட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜரில் வச்சுடுங்க உங்களுக்கு என்றைக்கி யூஸ் ஆகுமோ அன்னைக்கு நீங்கள் தேங்காவை எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தேன் மூணு நாள் சென்று நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் தேங்காவை வெளியில் வந்து நான் அப்படியே வச்சுருவேன் நான் சமைக்கிற நேரத்தில் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இந்த தேங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ ஐஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விட்டுடும் இப்போ நான் ஐஸ் போயிடுச்சு ஐஸ் உள்ளனா நீங்கள் சுற்றலில் கட்டினால் ஐஸ் போயிடும் இப்போ ஒரே தட்டு தான் தட்டின உடனே நம்மளுக்கு தேங்காய் உடஞ்சிக்கும் உள்ளே வந்து தேங்காய் தண்ணி கூட இப்படியே கட்டியாக இருக்கும் அதை நம்ம ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஐஸாக கூலிங்காக வந்து நம்ம ஐ அந்த தேங்காய் தண்ணியை குடிக்கலாம் தேங்காய் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இல்லைன்னா வாங்கிட்டு வந்த உடனேமே தேங்காய் கெட்டு போயிடும் இந்த நாட்டிலலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நாலு நாளோ அஞ்சு நாளோ உங்களுக்கு தேங்காய் ஒன்றுமே ஆகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா தேங்காவையும் துருவிட்டு உங்களுக்கு தேவையான அளவை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் கேர் பேக்கில் டைட்டாக கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜர்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தால் ரெண்டு மூணு நாள் ஆனாலே இந்த மாதிரி வேர் விட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வேர் விடுறதுக்கு ரீசனே வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு தான் நம்ம காய்கறி கூட வெங்காய தக்காளியை சேர்த்து வச்சிடுவோம் நம்ம வந்து வெங்காயத்தை உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்குல வேர் மூலையை ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே வெங்காயத்தையும் உருளைக்கெழங்கையும் ஒன்றாவே வைக்கக்கூடாது தனித்தனியாக வச்சிடணும் உருளைக்கெழங்கில் அந்த வேரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வந்து தொடைச்சிக்கோங்க தொடைத்து அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு காற்று போகிற மாதிரி இதில் கூடையில் போட்டு வச்சுக்கோங்க அதான் ரொம்ப நல்லா சேப்பு போட்டுட்டு இது கூட கண்டிப்பாக வந்து வெங்காயத்தை சேர்த்துறாதுங்க சில பேர் வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க இதனால தான் அது மாதிரி செடி வர்றது அதனால் வேர் வர்றது நீங்கள் வெங்காயத்தை எப்போ தனியான கூடையில் வச்சு அது தனியான ஒரு இடத்துல வச்சுருங்க கலங்க தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வேர் வராது இந்த மாதிரி எல்லாத்தையும் வேறு எடுத்த பிற்பாடு இதில் வந்து ஆப்பிள் இருக்குல்ல ரெண்டு ஆப்பிளும் மூணு ஆப்பிளும் உங்கள் கிட்டே எத்தனை ஆப்பிள் இருக்கோ அந்த ஆப்பிள் இந்த உருளைக்கிழங்கு கூட வச்சிங்கன்னா சுத்தமாக வேறே வரவே வராது நீங்கள் இந்த உள்ள யூஸ் பண்ணுற வரைக்குமோ வேர் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான ஒரு டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பிளில் வந்து இது கூட வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேறு வராது இது சூப்பரான டிப்ஸை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் செஞ்சுட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்